திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் தமிழ்நாடு புதுச்சேரி மாநில ஆலோசனை குழு தலைவராக இரண்டாவது முறையாக தொழிலதிபர் சேகர் பொறுப்பேற்றுக் கொண்டார். சென்னை தியாகராய நகர் பெருமாள் கோயிலில் திருமலை திருப்பதி தேவஸ்தான தலைவர் சுப்பா ரெட்டி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பின்னர் பேசிய இருவரும், திருப்பதி போன்ற பெரிய கோயிலை தமிழகத்தில் கட்ட இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது, முதல்வரின் அனுமதி கிடைத்ததும் கோயில் கட்டப்படும் என தெரிவித்தனர். தங்கிறது இடம், அங்கே குளிக்கிறதுக்கு பாத் எல்லாமே, சமைக்கிறதுக்கு. ஏன்னா அங்கே போகும்போது என்ன பண்ணுறாங்க, 50 பேர் 100 பேர் போகிறாங்க இல்லையா, அவங்க அங்கே வண்டியோடு போய் சாமான் மளிகை சாமானோடு போய் தான் அங்கே தங்க போகிறாங்க. ஸோ நைட்டு செஞ்சுட்டு சாப்பிட்டு குளிச்சுட்டு திரும்பி கிளம்பணும், அந்த ஃபெசிலிட்டி தான். ஏன்னா அன்னதானம் அந்த இடத்துல பண்ண முடியாது, ஏன்னா அவங்களே பண்ணிக்கிறாங்க, டிவோட்டிஸே பண்ணிக்கிறாங்க. அதனால் அந்த ஃபெசிலிட்டிஸ் பண்ணால் போதுன்றது அவங்க கோரிக்கை, பக்தர்கள் கோரிக்கை. ஸோ அதனால் ஒரு மூணு இடத்துல 25லேருந்து 30 கிலோமீட்டர் வருமாற சென்னை டு திருப்பதியில் மூணு இடத்துல வச்சா சரி கவர் ஆகிடும். அது வந்து ரொம்ப இப்போ சீரியஸாக பண்ண சொல்லியிருக்கேன் சேர்மனு, அதுக்கான வேலையை இமீடியட்டாக ஆரம்பிக்கும். ஆல் த டிவோட்டிஸ் டூரிங் பொட்டாசி மாதம் ஃப்ரம் தமிழ்நாடு எஸ்பெஷலி ஃப்ரம் சென்னை தே வில் கம், மோஸ்ட் ஆஃப் தெம் தே வில் கம் ஃபார் வாக் டூரிங் தட் பீரியட். இட் மைட் டேக் சம்டைம்ஸ் 4 days, 5 days, 6 days. ஹீ இஸ் ஹெல்பிங் தெம் பை ப்ரொவைடிங் ஷெல்டர்ஸ் அண்ட் கிரியேட்டிங் சம் ஃபுட் சப்ளை சென்டர்ஸ், ஆல் தோஸ் திங்ஸ். Instead of that, this year, on behalf of TTD, we are requested him to build some permanent shelters for those pilgrims from Chennai to Tirupati who are all coming by walk, so that they can take rest for every 30 kilometers, 40 kilometers. If we can build some small shelter, they can take bath and take rest, and they can cook their own food. For that, we have requested Mr. Shekhar, Local Advisory Committee Chairman, Chennai, to prepare road map to build chowtries in between that 135 or 140 kilometer stretch. And after very soon, we will also appoint members and some of the very keen devotees, take help of the all the devotees and members, and finalize this site very soon. During last term, government finalized 2 places now. Yeah, earlier chief minister chief. He has agreed to give land, identified 2 places also. So new CM will request. That was kept pending due to COVID conditions were prevailing for the last 1.5 years. Now very soon I will also seek appointment with present chief minister Mr. Stalinji, and request him to finalize the site for to build a permanent Lord Balaji temple in Chennai.